வெல்கம் டு பைக்கா 360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னா, பஜாஜ் குரூப்புடைய CT 100 எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பைக்கோட ஆஃப் இன்ஜின் ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது விஷயம் என்னென்னா, இந்த வண்டி யூஸ் பண்ண கஸ்டமர் வந்துட்டு என்னோட ரிலேஷன். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட டெய்லி பேசிஸ் எப்படி, வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போ பீரியாடிக்கலாக இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, எல்லாமே எனக்கு A to Z தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது அவங்க வந்துட்டு வண்டியை வந்து ரொம்ப கரெக்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட வண்டி வந்து 120,000 கிலோமீட்டர்ஸ் கூட ஓடி இருக்கலாம், ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு இடையில நின்றுச்சு, அதை வந்துட்டு சரி பண்ண வேணாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ வண்டி வந்துட்டு குறைஞ்சது 130,000 கூட ஓடி இருக்கலாம். அதே மாதிரி பீரியாடிக்கலாக கரெக்டாக 2,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்துட்டு இன்ஜின் ஆயில் மாற்றிக்கிடுவாங்க, ஆயில் ஃபில்டரை மாற்றிக்கிடுவாங்க. அதே மாதிரி வண்டியோட சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பார்த்துக்குருவாங்க, சேஞ்ச் ப்ராக்கெட்டு டயர் எல்லாமே பக்காவாக பார்த்துக்குருவாங்க. இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வண்டியை வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு இன்ஜின் கம்ப்ளைண்ட் வருமா அப்படிங்கிறதான் கேள்வி. கண்டிப்பாக ஒரு வண்டிங்கிறது நம்ம மனுஷ மாதிரி தான். எப்படி நமக்கு வந்துட்டு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்துட்டு எலும்பு தேய்மானம், இதே மாதிரி உடல் நலக்குறைவு இந்த மாதிரி வருதோ, அதே மாதிரி வண்டியை பொறுத்தளவுக்கு 50,000 100,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே தேய்மானம் ஆகும். பாருங்க, நான் கை வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அதாவது இது வந்து ஹெட்டு, அதுக்கு கீழே உள்ளது வந்துட்டு பேரல் பிஸ்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரல் பிஸ்டன் வந்துட்டு 100,000 1.5 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ஓடுனா தானாகவே அதனுடைய அந்த பிஸ்டன் ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிரும்னா ஜாம் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேரல் வந்து என்ன ஆயிரும்னா சைஸ் வந்து ஓனிங் ஆயிரும், சைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓடி 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 வந்துட்டு பெருசாகும். ஏன்டா, இரும்பு பொருள் தானே, அதாவது இரும்பு பொருள் வந்து தேய்மானம் ஆகக்கூடியது, அதனால வந்துட்டு அது தானாகவே தேய்மானம் ஆயிரும். பாருங்கள், இந்த வண்டியில் வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜின் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயிலை கலட்டி விட்றோம். இன்ஜின் ஆயிலோட லெவல் இது தாங்க. இப்போ உங்கள் வண்டியில் வந்துட்டு இன்ஜின் வேலை இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இன்ஜின் ஆயில் 1 லிட்டரோ 900 ரூபாயோ மாற்றுவீங்க. மாற்றிட்டு ஒரு 20 நாள் 1 மாதத்தில் போயிட்டு ஒர்க் ஷாப்பில் போயிட்டு மறுபடியும் இன்ஜின் ஆயில் மாற்றணும்னு சொல்லி கலட்டி விட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துட்டு ஒரு 1.5 லிட்டரோட வராது. ரொம்ப இன்ஜின் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு 100 ml 200 ml தான் வரும், அதிகபட்சம் ஒரு 1.5 லிட்டர் வரும். ஸோ இப்படி வந்துட்டாலே உங்களுக்கு வந்துட்டு வண்டியில் நமக்கு இன்ஜின் வேலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு ஆஃப் இன்ஜின் ஒர்க் பார்க்கணும். அந்த ஆஃப் இன்ஜின் ஒர்க்கா அல்லது ஃபுல் இன்ஜின் ஒர்க்கா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஹெட்டு பேரலெல்லாம் கழட்டி பார்த்துட்டு அந்த சென்டர் கிராங்கோட ஷேக் வச்சு தான் பார்க்க முடியும். அது போக இந்த வண்டிக்கு செயின்ஸ் ப்ராக்கெட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டர் வாஷு, ஏர் ஃபில்டர் கிளீனிங், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த வண்டிக்கு பண்ணி ஒரு வண்டி எடுக்கும் பொழுது ஒரு ஷோரூம் ஃபீலில் வண்டியை கொடுக்கணுங்கிறதான் டார்கெட்டு. இப்போது நம்மளோட ஒர்க்கை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஜின் வேலை பற்றின சந்தேகங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்துட்டு கிளியர் ஆயிரும். பாருங்கள், நம்ம இப்போ இன்ஜினை கலட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைலன்சரை வந்துட்டு கலட்டி தனியாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மேலே உள்ள பெட்ரோல் டேங்க்கு, அதே மாதிரி இந்த கார்பரேட்டரோட கனெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு கலட்டி தனியாக எடுத்துக்கிறோம். அதாவது இன்ஜினோட ஹெட்டையும் பேரலையும் பிரிக்கிறதுக்கு எதை எதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கோ அதை ஃபுல்லாக கலட்டிக்கிறோம். விஷயம் அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட கடையில் உள்ளவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே கலட்டுறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பிளக்கையும் கலட்டுறாங்க. இப்போது வந்துட்டு மேலே உள்ள போர்டெல்லாம் கலட்டினா, இப்போ நம்ம கலட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மெட்டீரியலோட பேர் என்னென்னா ஹெட் கவர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஹெட்டு கிடையாது, இதுக்கு பேர் ஹெட் கவர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் ஹெட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு இன்ஜினை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய டைமிங்கை நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ இந்த வண்டிக்கு வந்துட்டு இதுதான் டைமிங்கு. டைமிங்னா என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வந்துட்டு டீட்டெயிலிங்காக ஒரு வீடியோ போடுறேன். விஷயத்துக்கு வருவோம். இந்த வண்டியில் வந்துட்டு டைமிங்கை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்ஜினை பிரிக்கிறோம். அதுக்கடுத்து டைமிங் டென்ஷனரை கலட்டுறோம். டைமிங் டென்ஷனரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஷனர் வந்து இந்த டைமிங் செயினை வந்து உள்ளுக்குள்ளே போய் அழுத்தி பிடிக்கும். இப்போ பாருங்கள், செயின் வந்துட்டு ஆடுதுங்களா, இப்போ இந்த மாதிரி ஷேக் இருந்துச்சு அப்படின்னா வண்டி இன்ஜின் ரன்னில் இருக்கும்போது சவுண்ட் வரும். இப்போ அந்த டென்ஷனர் என்னாகும், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போய் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு, இப்போ நான் விரல வச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி டென்ஷன் உள்ளுக்குள்ளே அழுத்தி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைமிங் செயின் வந்துட்டு சுத்தமாக நைஸே வராது. சில வண்டியில் வந்துட்டு டைமிங் செயின் போனால் கூட அந்த கட்ட 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 கடன் அலசர சவுண்ட் மாதிரி வரும். அதே மாதிரி இன்ஜின் கெட்டு போன சவுண்ட் மாதிரி, ஆக்சுவலாக வால்வ்லேருந்து என்ன சவுண்ட் வருமோ அதே மாதிரி சவுண்ட் வரும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த டைமிங் டென்ஷனர் போனால் தான். அது ஒரு விஷயம், அதை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு இந்த டைமிங்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைமிங் டென்ஷனை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த ஹெட்டை வந்து கலட்டுறக்குண்டான வேலையை பார்க்குறோம். இந்த ஹெட்டை கலட்டுறதுக்கு மொத்தம் வந்து 4 போல்ட் மேலே வரும். அதனால் அந்த 4 போல்ட்டையுமே வந்துட்டு என்ன பண்ணுறோம், கலட்டியாச்சு.
கலட்டிட்டு அதே மாதிரி ஒரு டொல்லமம் போல்ட்டையும் வச்சு கலட்டிட்டு இப்போ பாருங்க நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டை கலட்டி தனியாக எடுக்கிறோம். அதாவது வால்வுன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வுன்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்லெட் வால்வ் ஒன்று இருக்கும், அவுட்லெட் வால்வ் இருக்கும். இப்போ ஃபோர் வால்வ் இன்ஜின்னா அது தனி. ஸோ காமனாகவே எல்லா வண்டிகளுக்கும் இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ் இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இன்லெட் வால்வ் அவுட்லெட் வால்வ். அது ஒரு கான்செப்ட் இருக்கட்டும். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலை பிரிக்கிறோம். இதுக்கு பேர் தான் பேரல் அல்லது சிலிண்டர், இந்த மாதிரி பல நேமில் சொல்லுவாங்க. இப்போது இந்த வண்டி வந்து பீரியாடிக்கலாக ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஏன் வந்துட்டு ஆயில் இந்த மாதிரி குறையக்கூடிய கம்ப்ளைண்ட்டு, ஏன் இன்ஜின் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்படிங்கிறத தான் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக உத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரல் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு ஸ்கோரிங் மார்க் வந்திருக்கும். அதாவது ஸ்கோரிங் மார்க்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு கோடு 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 கோடாக விழுந்திருக்கும். அதாவது ரொம்ப அது ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே கேப்பில் நம்ம கடையோட பேரையும் காமிச்சிக்கிறோம். ஓகே, விஷயத்துக்கு வரேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தனியாகவே ஒரு நான் ஒரு அட்டையை கீழே வச்சு இப்போ நான் விஷயத்த சொல்கிறேன். இப்போ கீழே இருக்கிறதுக்கு பேர் தான் பேரலு, இதுதான் வந்துட்டு பிஸ்டன். மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்டன் தான் என்ன ஆகும், கனெக்டிங் ராடோட மாட்டியிருக்கும். இந்த பிஸ்டனில் வந்துட்டு மூணு ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. முதலாவது கம்ப்ரெஷன் ரிங்கு, ரெண்டாவதும் கம்ப்ரெஷன் ரிங்கு, மூணாவது ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆயில் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினுக்கு கீழே உள்ள ஆயிலை வந்துட்டு இது வலிச்சு கொண்டாந்துடும். ஸோ இந்த பிஸ்டனுக்கு வரக்கூடிய அந்த மூணு ரிங்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா வண்டி ஓட 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 50,000, 80,000, 100,000 கிலோமீட்டர்ஸ் ஓட ஓட ஃபுல்லாகவே தேய்மானம் ஆயிரும். இப்போ தேய்மானம் ஆனோன்னா நமக்கு கம்ப்ரெஷனும் வீக் ஆயிரும். அதே மாதிரி மூணாவதாக கான்செப்ட் பார்த்தீங்களா ஒரு ஆயில் ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதனோட வேலை வந்து கீழே உள்ள ஆயிலை வந்து வலிச்சு கொண்டு போய் கீழே விடணும். அதாவது இன்ஜினுக்கு கீழே உள்ள ஆயில் வந்து லூப்ரிகேட்டிங்காக யூஸ் ஆகும், அந்த ஆயிலை வந்து அகைன் வலிச்சு கீழே விட்டுறணும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வண்டி அதிகமான கிலோமீட்டர்ஸ் ஓடுனால இந்த பிஸ்டனுக்கும் அந்த பேரலுக்கும் இடையில உள்ள கிளியரன்ஸ் அதிகமாயிரும். அப்படி கிளியரன்ஸ் அதிகமாகறனால கம்ப்ரெஷனும் வீக் ஆயிரும். அதுக்கடுத்து அந்த கீழே உள்ள இன்ஜின் ஆயிலை வந்துட்டு வலிச்சு கீழே விடாமல் நமக்கு வந்துட்டு மேலே ஸ்பார்க் பிளக்குக்கு அனுப்பி ஃபியூலோட சேர்ந்து அந்த இன்ஜின் ஆயிலும் பஸ்ட் ஆகி ஒயிட் ஸ்மோக்காக வெளியில் போகும். இவ்வளவுதான். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு வந்துட்டு வண்டியில் ஒயிட் ஸ்மோக் போனாலே வந்துட்டு இன்ஜின் வேலை அப்படிங்கிற மெக்கானிக் சொல்லியிருப்பாங்க. அதனோட காரணம் என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு வருது, இந்த மாதிரி கீழே உள்ள இன்ஜின் ஆயில வலிக்காமல் அப்படியே மேலே கொண்டாந்து அது வந்து ஸ்பார்க் பிளக்கோடு சேர்ந்து ஃபயர் ஆகி ஃபியூலும் வந்துட்டு ஆயிலும் ஒன்றா ஃபயர் ஆகி வெளியில் புகையாக போயிடும். அது காரணம் தான் ஒயிட் ஸ்மோக் வருது. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெட்டில் நான் வால்வுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இன்லெட் வால்வ் இந்த அவுட்லெட் வால்வ் இந்த ரெண்டு வால்வையுமே நம்ம லேத்தில் கொடுத்துட்டு புதுசு மாற்றிடுறோம். வால்வு வால்வ் ஆயில் சீல் கண்டிப்பாக வந்துட்டு வால்வும் வால்வ் ஆயில்ஸிலும் புதுசு மாற்றிடுங்க. அந்த பழசு நல்லா இருந்தாலும் இல்லை எங்களுக்கு கம்பல்சரி புதுசு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு லேத்தில் நீங்கள் ஒரு அட்வைஸ் சொல்லிடுங்க. ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு வால்வும் இன்லெட் வால்வ் அந்த அவுட்லெட் வால்வ் ரெண்டுத்துமே புதுசு போட்டாச்சு. ஸோ ஹெட்டு நமக்கு ரெடி. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பேரல். இந்த பேரலில் வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று பேரலில் வந்துட்டு ஓனிங் பண்ணி போடுறது, அதாவது லேத்தில் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸை ஃபஸ்ட்டு சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி ஃபஸ்ட்டு சைஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சைஸ்க்கு தகுந்தனாப்புல பிஸ்டன் போடுறது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரல் கிட்டு பஜாஜ் ஓஇ பேரல் கிட்டே வாங்கிடுறது. இப்படி நீங்கள் ஓஇ பேரல் கிட்ட வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங்காக போயிடும். உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரெக்கமெண்டட் இது தான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேரல் கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட மைலேஜில் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. இப்போ பாருங்கள், அடுத்த விஷயம், நம்ம இந்த பேரலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கனெக்டிங் ராடில் வந்துட்டு ஷேக் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கனெக்டிங் ராடில் இந்த மாதிரி சென்டர் ஷேக் இருந்தால் அந்த வேலை வந்துட்டு ஃபுல் இன்ஜின் வேலையாக மாறிடும். இந்த கனெக்டிங் ராடையும் பிரித்து லேத்தில் கொடுத்து நம்ம வந்துட்டு இதுக்கு பியரிங் இறுக்கி வேலை பார்க்கணும், அது வேறு விஷயம். ஸோ இந்த கனெக்டிங் ராடில் சைடு ஷேக் வந்து இருக்கலாம், ஆனால் சென்டர் ஷேக் வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் வந்துட்டு ஒரு இன்ஜின் வேலைக்கு விடும் பொழுது அந்த வண்டியை ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் நம்ம சொல்ல முடியுங்கிறத சொல்கிறது. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு கனெக்டிங் ராடு வந்து நல்லாவே இருக்குது, அதனால வந்துட்டு இந்த வண்டிக்கு ஆஃப் இன்ஜின் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு பேரலை வந்துட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சு, நம்ம வந்து லேத்தில் கொடுத்து ஓனிங் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒயிட் ஸ்மோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ புது பிஸ்டன் வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த பிஸ்டனில் வந்துட்டு இந்த ரிங்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வந்துட்டு பிடிச்சி சுற்றி காட்டுறேன், மூணு ரிங்ஸும் ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். இந்த மாதிரி ரிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், ஜாம் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கணும். இது புது பிஸ்டனுங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்துட்டு ஜாம் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்குது. இதே இது பழைய பிஸ்டனில் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், மேலே உள்ள ரிங்ஸு சுற்றுது,
ஓகேங்களா. மேல உள்ள ரெண்டு கம்ப்ரஷன் ரிங்குமே ஃப்ரீயா இருக்கு, ஆனா கீழே உள்ள ஆயில் ரிங்கு பாருங்க ஃபுல்லாவே ஜாம் ஆகி போயிருக்கு. அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கீழே உள்ள இன்ஜின் ஆயில அள்ளிக்கிட்டு வந்து மேலே வந்துட்டு ஃபியூலோட சேர்ந்து பஸ்ட் ஆகி ஒயிட் ஸ்மோக்காக போகிற காரணமும் இதுதான். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டு குறைஞ்சது 50,000, 80,000, 1,00,000, சில குவாலிட்டியை பொறுத்து 1.5 லட்சம் இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கையை வச்சு நகர்த்தி பார்த்தாலுமே அந்த ரிங்ஸ் நகரலை. இப்போ விஷயத்துக்கு வருவோம், நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீட்டாக கீழே கேஸ்கட்லாம் போட்டுக்கிட்டு கேஸ்கட்டுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் போடாதீங்க. ஏன்டா பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஆயில் சர்க்குலேஷனை பாதிக்குது. கேஸ்கட்லாம் போட்டுட்டு இந்த பேரல் கிட்ட வந்துட்டு ஃபிட் பண்ணுறோம். ஆமாம், அதே மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் கஸ்டமர்ஸ், மெக்கானிக்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது. மெக்கானிக்ஸ்க்கு வந்துட்டு இது ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் மெக்கானிக்ஸ்க்கு தெரியும் இந்த இந்த விஷயத்தில் இன்னும் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறது மெக்கானிக்ஸ்க்கு தெரியும். யாரும் இந்த வீடியோவை பார்த்து நம்மளாம் இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட வேணாம். கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு மெக்கானிக்ஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் ஒரு வீடியோவை எடுத்து காட்டுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இது. பாருங்கள், நம்ம வந்துட்டு ஹெட்டு சாரி பேரலு பிஸ்டன் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கேஸ்கட்டை போட்டு ஹெட்டையும் வால்வ் ஆயில் சீல் எல்லாமே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 4 போல்ட்டையும் வந்துட்டு ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினோட ஆயில் ஃபில்டரை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. இன்ஜின் ஆயில் ஃபில்டரோட முக்கியத்துவம் என்ன, ஆயில் ஸ்ட்ரெயினரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிளக்கு ஒன்று முடிஞ்ச அளவுக்கு புதுசு மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பழைய இன்ஜின் ஆயிலை வந்துட்டு சேர்த்து பஸ்ட் பண்ணி பிளக்கோட வந்து அந்த குவாலிட்டி போயிடும். ஸோ பிளக்கும் புதுசு போட்டாச்சு, இன்ஜின் ஆயிலும் மாற்றியாச்சு, ஆயில் ஃபில்டரும் மாற்றியாச்சு. இப்போ வண்டியை வந்துட்டு நம்ம ஃபினிஷிங்காக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் சொன்ன மாதிரி அவருக்கு வந்துட்டு செயின்ஸ் பேக்கெட்டு, ஒரு பக்காவான ஒரு வாட்டர் வாஷு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம தரப்பில் பண்ணியாச்சு. இப்போ வண்டி வந்து ஃபினிஷிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வண்டி இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்துட்டு கேட்டுட்டு சொல்லுங்கள். சாவி ஆன் பண்ணிட்டாச்சு, இப்போ பாருங்கள் வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கொடுக்குறதுக்கு மாதிரி செக் பண்ணிக்கிறோம். இண்டிகேட்டர்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லாமே பக்காவே எரியுது, அதே மாதிரி ஹாரன் பக்காவாக இருக்குது. வண்டியில் செல்ஃபும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து ரொம்ப நல்லா வண்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, அதனால வந்துட்டு எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைனாலுமே உடனே சரி பண்ணிக்கிறாங்க. வண்டி ஓட்டுறதுக்குமே சொல்லக்கூடாது, அப்படி தான் இருந்துச்சு. ஷோரூமில் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வண்டி எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குமோ, அந்த பீட்லாம் இன்ஜினோட பீட்லாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருந்துச்சு. ஒரு லிவர் ஒன்று போயிருந்துச்சு, உடஞ்சிருந்துச்சு, வளைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த லிவர் ஒன்று மாற்றி விட்டாச்சு. இதுதான் வந்து வண்டியோடைய ஃபைனல் அவுட்புட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.